சிறுவிடை கோழி, அதுதான் நம்மளோட காடை பிரியாணி ஃபார் டூ மெம்பர்ஸ். ஒன், இது மட்டன் பிரியாணி. அப்படியே இந்த சிறுவிடை கோழியோட முட்டை எப்படி இருக்கும்னு, முட்டை வச்சிருந்தாங்கனாலும் அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கலாம். வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு பிரியாணி தான் வந்திருக்கு, எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்றது தான் மேட்ரே. ரெட் ரூஸ்டர் ஒரு நியூ லான்ச். இவங்க வந்து இவங்களோட அவுட்லெட் எங்கே இருக்குது அப்படின்னா மேடவாக்கம்ல இருக்கு. அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளவுட் கிச்சன் கிடையாது, அவுட்லெட் வச்சுருக்காங்க, பட் அங்கே டைனிங்கும் கிடையாது, டேக்அவே மட்டும்தான். ரெட் ரூஸ்டரில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? சேவல் பிரியாணி போடுறாங்க, அதான் ஸ்பெஷல். ஆமாம், நான் இது வரைக்கும் ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியாது இல்லை, கோழி போடுறாங்களா சேவல் போடுறாங்களா நமக்கு எப்படி தெரியும். ரெட் ரூஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவிடை கோழி, அதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல், எல்லார் வீட்லையும் வளர்த்த கோழியாக அந்த கோழி பண்ண வச்சுருக்காங்க அந்த கோழி பிரியாணி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோழி பிரியாணி சொன்னாங்க, ஆனால் அது எனக்கு கொடுத்து விடல, ஏன்னா அது சண்டே தான் ஸ்பெஷல், ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த பிரியாணி இருக்கும் அப்படின்னாங்க. அது வந்து கருப்பு கோழி அப்படின்னாங்க. நான் கருப்பு கோழி பிரியாணி சாப்பிட்டதே இல்லையே, ஏன் ப்ரோ எனக்கு கொடுக்கல அப்படின்னு, சண்டேவே ஆர்டர் பண்ணிக்கலாமே அப்படின்னு கூட நினச்சேன். அது என்னென்னா வான்கோழி, கருப்பு கோழி பிரியாணி, ப்ரான் பிரியாணி, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அந்த பிரியாணிஸ் வரும். மோஸ்ட்லி கருப்பு கோழி பிரியாணி வந்து சண்டேஸில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னாங்க. இது வந்து மட்டன் பிரியாணி. ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிலேருந்து போகுமா? இல்லை இருங்க வரேன். இது மட்டன் பிரியாணி, இது நாட்டுக்கோழி பிரியாணி, அதுதான் அந்த சிறு விடை கோழி பிரியாணி. குயில் பிரியாணி, நம்ம காடை பிரியாணி வந்திருக்கு. எஸ் வரேன். சூப்பரில் சடாய், தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம்ல. இதில் நிறைய இருக்க ஐட்டம், பிரியாணி மட்டும் இல்லை, என்னெல்லாம் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா சூடாகவே இருக்குது. வாங்கி அரை மணி நேரமாக நான் வந்து ஷூட் பண்ணாமல் எங்கள் பொண்ணுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், ஆன்லைன் கிளாஸ் பாருங்கள். குயில் பிரியாணி, சடாயிங், சிறு விடை கோழி பிரியாணி, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணியில் இது பிரியாணி கடைசி ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்ன இருக்குன்னா கத்திரிக்காய், அல்வா, என்ன அல்வா, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, ஆட்டுக்கால் பாயா, ப்ரான் தொக்கு, ஐயோ கொட்டியிருக்கும், நாட்டுக்கோழி 65, இடியாப்பம், பிரியாணி, எல்லாமே சேம் காம்போ தான். எல்லாத்துலேயுமே இதே ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அதாவது ஒரு காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கான பிரியாணி, இடியாப்பம் 4, ஆட்டுக்கால் பாயா, ஏரா தொக்கு 65, பிரெட் ஹல்வா, தயிர் பச்சடி, அப்புறம் கத்திரிக்காய். இதுதான் ஒரு காம்போ, டூ மெம்பர்ஸ் சாப்பிட்றதுக்கான காம்போ. இதில் பிரியாணி இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து செம்மையா, ரெண்டு பேர் என்ன மூணு பேர் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன், ஆனால் நான் கொட்டி பார்த்து சொல்றேன். காடை பிரியாணி க்ளோஸ் பண்ணியே வைக்கிறேன். மட்டன் குஸ்காவா, மட்டன் பிரியாணி. ஒரு சேட் பார்ட் என்னன்னு அப்புறமா சொல்றேன். அவங்க கொடுக்கும்போதே சொன்னாங்க, ஜீவ் எங்க பிரியாணியில முட்டை கிடையாது ஜீவ், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் இவ்வளோ வெரைட்டி ஃபார் டூ மெம்பர்ஸ்ன்றது வர்த் ட்ரையிங். இலையில சாப்பிட்டதா ஒரு திருப்தி அடைவேன். இந்த சிறுவாணி கோழின்னுங்களே, சிறுவிடை கோழி, ஆ சிறுவிடை கோழி, சிறுவாணின்ட்டு கோழி பீஸ் எங்கே இருக்கு? காடை பிரியாணியும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்களா சாப்பாடை. காடை பிரியாணி ஃபார் டூ மெம்பர்ஸ். ஒன், ரெண்டு பீஸ் தான் இருக்கு, பீஸ் ரெண்டு தான் இருக்கு. ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு பீஸு. சிறுவிடை கோழி பிரியாணியில் நாலு பீஸ் இருக்கு ரெண்டு மெம்பர்ஸ்க்கு. நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டன் பிரியாணி. இப்போ நான் வந்து இங்கே சிக்கன் பிரியாணி வச்சுட்டேன், காடை பிரியாணி வச்சுட்டேன். காடை பிரியாணியில் 1.5 பீஸ் தான் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணி இங்கே இருக்குது, நம்ம அப்புறமா எடுத்து இலையில் வச்சுக்கலாம். இப்போது ஆட்டுக்கால் பாயில் ஒரு கால் இருக்குது, காலை குடச்சி போட்டிருக்காங்க இடியாப்பத்துக்கு.
இலை ரொம்ப சின்னதாக இருக்கிறனால தான் பிரச்சனை எனக்கு. வெங்காயம் எடுத்து வைக்கணும், விடல்வா கடைசியாக சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் கத்திரிக்கா ப்ரான் தொக்கு, ப்ரான் தொக்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பெரிய சைஸ் ப்ரான், பெருசாக தான் இருக்குது சாங். எல்லாமே எடுத்துக்கிட்டேன், மட்டன் பிரியாணி மட்டும்தான் இலையில் வைக்கல. அதாவது எல்லா பிரியாணியுமே டூ மெம்பர்ஸ்க்கான குவான்டிட்டி, டூ மெம்பர்ஸ்க்கான குவான்டிட்டியில் மட்டன் பிரியாணியில் நாலு பீஸ் இருந்தது. ஓகே, இப்போ நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். பாடி ஒர்க் ஆகுதா? கத்திரிக்காய் டாப்பு. ஆக்சுவலாக கோழியில் வித்தியாசம் தெரியுது, நாட்டுக்கோழியில் நல்லாயிருக்கு நாட்டுக்கோழி. ஏன்னா ஜென்ரலாக நான் சாப்பிட்ற நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் சக்க கோழியாக இருக்கும், ஆனால் இது சாஃப்டாக இருக்குது. இவங்களோட பிரியாணியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எல்லாமே இவங்க ஃபார்மிங் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபார்ம்ஸ் வச்சுருக்கனால ஸ்பைசஸ்லாம் கூட இவங்க ஃபார்ம்லேருந்தே கொண்டு வராங்க. எல்லாமே வந்து எதுவுமே கலப்படம் இல்லாமல் செய்கிறாங்க. அதுதான் இவங்க முக்கியமாக வந்து எங்களோட ஃபுட்டில் குவாலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்கும். டேஸ்ட்டு கூட டிஃபர் ஆகலாம், உங்களுக்கு டேஸ்ட் கூட பிடிக்காமல் இருக்கலாம், பட் நாங்கள் குவாலிட்டிக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரியாணி சூப்பராக தான் இருக்குது, அதை விட அவங்க கத்திரிக்காய் அட்டகாசமாக இருக்குது தெரியுமா? கத்திரிக்காயில் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க இருக்குது, நல்ல மையை அரைச்சிருக்காங்க, சூப்பராக இருக்குது. மிளகு, பச்சை மிளகா, மிளகாத்தூள்னு எல்லாமே போட்டு காரசாரமாக சூப்பராக வச்சுட்டாங்கப்பா. இந்த கோழி எனக்கு பிடிச்சிருக்கு. நிறையா நம்ம ப்ராய்லர் தானே சாப்பிட்றோம், அதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக கண்டிப்பாக தெரியும் இந்த கோழி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா. கோழி பேர் சொல்லுங்கள். சிறுவிடை கோழி, சேவல் இல்லை கோழி ரெண்டுமே போடுறாங்க. இவங்களோட அவுட்லெட் எங்கே இருக்குன்னு அப்படி சொல்லிட்டேன், மேடை வாக்கத்தில் இருக்குது. அந்த கத்திரிக்காய் தான் அடி தூளாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. கத்திரிக்காயோட சேர்த்து இந்த பிரியாணியை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஸோ இவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கத்திரிக்காய் கூட ஆனால் முட்டையும் இல்லை, ஆனால் ஆக்சுவலாக இவங்களோட காம்போ நல்லா இருக்குல்ல. நாலு இடியாப்பம் வைக்கிறாங்க, அது கூட ஆட்டுக்கால் பாயா இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, ப்ரான் தொக்கு இருக்குது. ஸோ அந்த காம்போ ஒர்த்தான காம்போ. நான் ஒருவாய் சாப்பிட்டு 65 எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே இந்த சிறுவிடை கோழியோட முட்டை எப்படி இருக்கும்னு, முட்டை வச்சுருந்தாங்கனாலும் அதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ஆக்சுவலாக நல்ல ஐடியா, நம்ம அவங்ககிட்ட சொல்லலாம். நம்ம ஆட்டுக்கால் பாயா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இடியாப்பத்தோட. பாயா அருமையாக இருக்கு, நல்லா பெப்பர்லாம் போட்டு சூப்பராக வச்சுக்கலாம். நல்லா அந்த இது புதினாவோட வாசனை சூப்பராக இருக்குது, நல்லா மேலே மூடி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குது பாயா. நாலு இடியா பாலுக்கு ரெண்டு இடியாப்பம் கணக்கு ஒர்த்து. ப்ரான் கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பெரிய சைஸாக தான் இருக்குது, கொஞ்சம் ஓவர் குக்டு தான். இந்த ப்ரான் மட்டும் நம்மளுக்கு கரெக்டாகவே கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே சாஃப்ட் சாஃப்ட் ப்ரானாக கிடைக்க மாட்டேங்குது. ப்ரான் மசாலாவும் அட்டகாசம், தூள் சூப்பராக இருக்குது. ப்ரான் மசாலா இந்த கண்ட்ரி சிக்கன் பிரியாணி காம்போ இருக்குல்ல, அதில் நாலு இடியாப்பும் ஒரு மட்டன் பாயா, கண்ட்ரி சிக்கன் 65, ப்ரான் தொக்கு, தால்ச்சா. தால்ச்சா வரல, ஓ இவங்க தால்ச்சாவை தான் வந்து அதுக்குள்ள கத்திரிக்காய் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் ஸ்வீட்டு ரைத்தா 899, அதாவது 900 ருபீஸ் ரெண்டு பேருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிளாக் சிக்கன் பிரியாணி காம்போனு இது எல்லாமே இருக்கும், அது 999, 1000 ருபீஸு. ஆக்சுவலாக மூணு பேர் சாப்பிட்லாம் பிரியாணி, ப்ளீஸ் ரெண்டு பேரும் சொல்ல முடியாது. ரொம்ப மீடியம் ஈட்டர்ஸாக சாப்பிட்டீங்கன்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம். மட்டன் பிரியாணியில் அதே 1000 ருபீஸ் தான், இது எல்லாமே இருக்கும். காடை பிரியாணியும் 900 ருபீஸ் எல்லாமே இருக்கும். ப்ரான் பிரியாணியும் 900 ருபீஸ் நான் சொன்ன எல்லா காம்போவுமே இருக்கும். இது மட்டும்தான் இவங்ககிட்ட இப்போ இருக்குது காம்போ ஃபார் டூ. 65 வந்து நாட்டுக்கோழி தான், சிறுவிடை கோழி கரெக்டாக சொல்லிட்டேன் நான் பேர் அத்தியா சொல்லுங்கன்னு தான் வந்துடும். முறுமுறுக்கு என்ன போட்டிருக்காங்க மசாலா, ஆனால் மசாலா சூப்பராக ஊறி இருக்கு. சிக்கன் அந்த மாதிரி நாட்டுக்கோழி கொஞ்சம் வாசனை வரும்ல, அந்த மாதிரிலாம் வாசனை வரல, நல்லா சாஃப்டாக இருக்குது. சக்க கோழி இல்லை, சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாஃப்டாக கோழி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா எனக்கே தெரில, நான் இதை அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா வீட்லேயும் ஜென்ரலாக இப்போ நான் கோழிலாம் சாப்பிடும்போது கொஞ்சம் சக்கையாக இருக்குது, கடிச்சு கடிச்சு துப்பிடுறாங்க. இந்த கோழி நல்லா சாஃப்டாக இருக்குது. காடை
காடை பீஸை வந்து நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். எப்படி இருக்குது பிரியாணி, எப்படி இருக்குது, தனியாக ஃப்ளேவராக இருக்கான்னு பார்ப்போம். அதான் முக்கியம். தனித்தனியாக தான் சமைச்சிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்லுவேன்னா, நிறையா இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பிரியாணி சமைச்சிட்டு அதாவது பிரியாணி மேக் பண்ணிட்டு சிக்கனை வேக வச்சு அதில் போட்டுருவாங்க, மட்டனை வேக வச்சு அதில் போட்டுருவாங்க, அந்த மாதிரி வரல, தனித்தனியாக குக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் நிச்சயமாகவே, ஆனால் இவங்க குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அதனால தான் நாங்கள் இந்த ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த குவாலிட்டி நிச்சயமாக ஃபுட்டில் பார்க்க முடியுது. அந்த டேஸ்ட் எனக்கு நல்லாவே தெரியுது, நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் பிரியாணி 65 அப்புறம் இடியாப்பும் மாட்டுக்கால் பாயாமும் இருக்கிறனால அந்த ப்ரைஸு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரில, மட்டன் சாப்பிட்டு சொல்கிறேன். ஒருவாடி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு நிச்சயமாக பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் இந்த பிரியாணி. என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஏன்னா நான் பெருசாக வந்து பாஸ்மதி ரைஸ் ஃபேன் இல்லை. மட்டன் வந்து நார்மலாக கடையிலேருந்து தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதில் பெருசாக நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண முடியாது. பட் நாட்டுக்கோழியும் அந்த கருப்பு கோழியும் காடையில் வாங்கினே நிச்சயமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஐ ஃபெல்டு, நான் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது சிக்கன், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மட்டன் பிரியாணி கொஞ்சம் காரம், எது காரம் எது காரம் எது காரம், 65 தான் காரம், 65 எறாவும் எறா பெப்பர் போட்டிருக்காங்க. கொஞ்சம் சால்ட் அதிகம் மட்டன் பிரியாணியில், ஆனால் மட்டன் நல்லாயிருக்கு. இது மட்டனில் என்ன போனில்லன்னு தெரியாது, ஆனால் இது கடிச்சு கடிச்சு சாப்பிட்லாம். எனக்கு படித்து சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணி கொஞ்சம் தக்காளி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஆனால் எனக்கு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அவங்க வந்து டெலிவரி பண்ணுறது கிடையாது, ஒன்லி ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. நீங்கள் வந்து டேரெக்டாக அவுட்லெட்டில் போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ரெட் ரூஸ்டர் ஒர்த் ட்ரை, எல்லாமே குட்டு. டாப் வந்து சிறுவிடை பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய். உங்கள் கத்திரிக்காய் டாப்பாக இருக்கும், பிரியாணியோட மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. 65 ஏறாவும் நல்லா இருந்துச்சு. பயங்கர ஸ்வீட்டு, நல்லா இருக்கணும். ரெட் ரூஸ்டர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருந்தது. வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். எல்லாருமே வந்து என்ன கேட்குறீங்க, எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வெயிட் எங்கே மெயின்டைன் பண்ணுறேன், என்ன மெயின்டைன் பண்ண வைக்கிறாங்க யார் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்க என் தங்கச்சி. என் தங்கச்சி வந்து பயங்கரமாக ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா அவள் நிறைய வெயிட் கெயின் பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கா. அதனால் அவளுக்கு அந்த ஜிம் ஒர்க் அவுட் இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிச்சா இருக்காங்க, நிறைய செய்கிறான். நான் எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத அவள் காட்டுவாள். அவள் ஒரு சேனல் லான்ச் பண்ணல அப்படின்னு இருக்கா, அது நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஹேண்டில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே டேஸ்ட் வித் கிருத்திகா அப்படின்னு தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் மீ கிருத்திகா.